ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் ஆரிஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம டயட்டிஃபைக்கில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த என்டையர் மந்த் வந்து நம்ம நேஷனல் நியூட்ரிஷன் மந்தாக செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் வர ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் நான் ஒரு ஒரு வீடியோவில் ஹைலைட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் மெயினாக ஹைலைட் பண்ணுற பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது பற்றி தான். ஸோ நம்ம பாடி வந்து எதில் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மசில்ஸ் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் அல்லது அதோட அமினோ ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். அதே மாதிரி நம்மளோட போன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கால்சியம், மினரல்ஸ் இதிலலாம் ஃபார்ம் ஆனதுதான் நம்ம போன்ஸ். இப்படி நம்ம என்டையர் பாடி வந்துட்டு ஃபுட்டால் தான் உருவாகியிருக்கு. இது எங்கெங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது நம்ம அம்மா எடுத்துக்கிட்ட ஒரு ஒரு ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸும் தான் நம்மளோட பாடி என்டையராகவே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம வயிற்றில் இருக்கும்போது என்னெல்லாம் வந்து சாப்பிட்டாங்களோ அதுதான் நம்மளோட என்டையர் பாடி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அதனால் ப்ரெக்னென்சி டைமில் ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்டால் பேபி பிறக்கும் போதும் வளரும் போதும் நிறைய நியூட்ரிஷனல் காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மள சில பேர் வந்துட்டு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டாங்க. அப்படி வெயிட் கெயினுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒருத்தவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் எப்படி ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணலாம் அண்ட் எதுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம கூகுளில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி சர்ச் பண்ணால் நமக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வர்றது என்னவோ வெயிட் லாஸ் பற்றி தான். வெயிட் கெயின் பற்றி அவ்வளவா யாரும் பேச மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிம்மி தான் ஹெல்த்தின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபால்ஸ் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து ரொம்பவே வந்து ஆபத்தானது. ஏன்னா ஒல்லியாக இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ யார் வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சிம்பிளான டூல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அல்லது பிஎம்ஐ. இதோட கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். அப்படி இல்லை நீங்களே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட வெயிட் வந்து கேஜிஸில் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை உங்களோட ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அண்ட் இது 18.4 கீழே இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது. இப்போது அண்டர் வெயிட்டாக இருக்கனால என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு காமனாகவே இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இப்போ மெயினாக கொரோனா, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி உங்களோட போன் வந்து வீக்காக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இது வயசாகும்போது உங்களுக்கு வந்துட்டு விழும்போது ஃப்ராக்சர்ஸ் வரலாம் அண்ட் உங்கள் போன்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மசில் லாஸ் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ப்ரீப்ரெக்னென்ட் உமன் வந்துட்டு ப்ராப்பர் வெயிட்டில் இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அல்லது ப்ரெக்னென்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. சரி, அப்போ வெயிட் கெயின் எப்படி தான் பண்ணணும், அதுக்கு ஹெல்த்தியான வேணா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ப்ராப்பரான அதே டைம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட்ஸில் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எல்லோரும் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ப்ரோட்டீன்ஸ் விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கார்போஹைட்ரேட்ஸ். ஆமாங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரைஸ், பொட்டேட்டோஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃபுட்டில் வந்துட்டு சேர்த்துக்கணும். அண்ட் இது வந்து சேர்த்துக்கிறதுனால நம்மளோட பாடிக்கு தேவையான எனர்ஜி வந்துட்டு இந்த ஃபுட்ஸ் கொடுக்கும். பொதுவாகவே ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹை மெட்டபாலிசம் இருக்கும், அதாவது எனர்ஜி நீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணும்போது நீங்கள் சாப்பிட்ற ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு எனர்ஜிக்கு யூஸ் ஆகாமல் மசில் பில்டிங்க்கு யூஸ் ஆகும். சரி, ப்ரோட்டீன்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃபுட்டில். அதாவது முட்டையிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை நான் வெஜிடேரியன் லைக் ஃபிஷ், சிக்கன் இதுலேருந்தெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பருப்பு, கடலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெஜிடேரியன் சோர்ஸஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சும்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும் உங்களுக்கு மசில்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகாது. அதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். ஸோ உங்கள் மசில்ஸ் எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுதோ, ஸ்டிமுலேட் ஆகுதோ, அந்த அளவுக்கு தான் அது வந்துட்டு பில்டும் ஆகும். இப்போது உமன் பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறனால நான் பாய்ஸ் மாதிரி பைசப்ஸ் எனக்கு வளர்ந்துருமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருக்கனால நம்மளோட மசில்ஸ் அவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி மினிமல் வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ணுறனால உங்களுக்கு பெரிய பெரிய மசில்ஸ் வராது. உங்களோட மசில்ஸ் வந்துட்டு இதனால் ஸ்ட்ரெங்தன் மட்டும்தான் ஆகும். ஸோ அதனால் தைரியமாக வந்துட்டு நீங்கள் வெயிட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம்.
ஃபேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நமக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய ஃபீட் பண்ணுவாங்க, சீஸ் நிறைய கொடுப்பாங்க, ஆயில் நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட உடம்பு காட்டாது, ஸோ அதனால் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு மெத் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட உடம்புல நமக்கு ஃபேட் வந்து காட்டலைனாலும் இந்த ஃபேட்ஸ் எல்லாமே போயிட்டு நம்மளோட ரத்த குழாய்கள் அதாவது ஆர்ட்ரீஸில் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் ஹார்ட் டிசீஸு, ஸ்ட்ரோக் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கவங்களுக்கு ஈக்குவலாகவே ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஆனால் ஹெல்த்தி ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நட்ஸ், சீட்ஸ் இதுலேருந்து எடுக்கப்படுற செக்கு எண்ணெய்கள் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு நம்மளோட பாடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறதுல தப்பில்லை. ஒரு ஒரு பாடிக்கும் எவ்வளோ ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், கேலரிஸ் இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இண்டிவிஜுவலைஸ். அதனால் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுற அதே அளவு நமக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட பாடியோட மெட்டபாலிசம், நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் பிளான் பண்ணால் தான் உங்களால் கேலரி வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு அதில் வெயிட் கெயின் பண்ண முடியும். நீங்கள் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலைஸ் டயட் சார்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து ரீச் ஆகும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் கெயினுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூட்ரிஷனல் வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை.